ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, நில விற்பனை சான்றிதழுக்கு தற்போது 11% கட்டணம் வசூலிக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. அதாவது நில விற்பனை சான்றிதழ்னா என்னன்னா, ஒரு நிலத்தை நம்ம வந்து கரையமணி விடுத்தா கரைய பத்திரம் சொல்றோம். இதே வந்து ஒரு வருவாய்த்துறையினராலோ இல்லைனா வங்கியின் மூலமா இல்லை சிவில் கோர்ட் மூலமா ஒரு நபருக்கு அந்த நிலத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நில சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அதை பத்திரம் கிரைய பத்திரம் அந்த மாதிரி சொல்ல முடியாது, அது நில சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முன்னாடி வந்து கட்டணம் என்ன இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருந்துச்சு 1908 Act படி. அதுக்கப்புறம் 1% வாங்கிட்டு இருந்தாங்க தற்போது. ஆனால் அதை வந்து இப்போ தற்போது ஒரு வழக்கணக்காக தொடுத்து அதில் வந்து வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்த சூழ்நிலையில் தற்போது புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இணைஞ்சி வருவாய்த்துறையும் நீதித்துறை எல்லாமே இணைஞ்சி பதிவுத்துறையில் ஒரு வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா புதுசாக இது அமெண்ட்மெண்ட்டுக்கு வருது. இப்போ தற்போது வந்து என்ன சுச்சுவேஷன்னா, ஒரு நிலத்தை நம்ம கரைய பத்திரமா பண்ணிட்டு இருக்கோம்னா 7% முத்திரை திருவையும் 4% பதிவுத்துறை கட்டணமும் செலுத்திட்டு இருக்கோம். அந்த வங்கியின் மூலமாகவோ வருவாய்த்துறையினராகவோ இல்லை இந்த சிவில் கோர்ட் மூலமா கொடுக்கக்கூடிய ஆவணங்களுக்கு வந்து இனி 11% வந்து வாங்கப்படும். அதாவது ₹11 ஃபார் எவ்ரி ₹100, 111 ரூபாய் நில விற்பனை சான்றிதழுக்கும் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு வந்து 23 மார்ச் 2023 அமெண்ட்மெண்ட்டுக்கு வர்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த PDF ஃபைல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது உங்களுக்கு பயன்பெற்றதாக இருந்தால் கண்டிப்பாக கீழே லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த தகவல் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.